இதல முதலாவது சொல்லி பாருங்க நீரானது பல் பதார்த்த கரைப்பானாக செயல்படுவதற்கு காரணமாக அமைவது இதெல்லாம் வந்து டிரெக்டான தியரி கேள்வி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இதில் மூணாவதுல தான் வரும் முனைவுத்தன்மை அப்போது லேசான கேள்வி அதே நேரம் இந்த பிணை விசைய பார்த்தீங்கன்னா இருந்தால் அது தாவரங்களோட மேல் நோக்கிய கொண்டு செல்கைக்கு உதவும் இப்போ நீங்கள் எப்படி ஒரு கால் கால் ஒன்று எடுத்துக்கொண்டா காலும் சரி உரியும் சரி நீங்கள் வெறும் கால் நடந்து கொள்ள வேணாம் காலு கூடாகவும் உரியது கூடாகவும் பதார்த்தங்கள்ட்ட கொண்டு செல்கைக்கு இந்த பிணை விசை உதவும் இதில் ரெண்டு விசை இதுதானே ஒன்று பிணைவு விசை மற்றது ஒட்டற்பண்பு விசை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீரை வச்சு பேச முடியினால நீருக்கு நீருக்கு இடையிலான கவர்ச்சி விஷயம் சொல்றோம் உண்மையை சொல்ல போனா பிணை விசை வந்து நீருக்கு மட்டுமே இல்ல வேற மூலக்கூறுகளும் உதாரணமா இரசம் எடுத்துக்கொண்டு அதுக்கும் பிணை விசை இருக்கு நீங்க தேங்காயை எடுத்துக்கொண்டு அதுக்கும் பிணை விசை இருக்கு அப்ப நீங்க எப்படி சொல்லணும்னு கேட்டா ஒரு நாள் நம்ம கேட்க போறோம்ல பிணை விசை என்னன்னு சொல்லி ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை பிணை விசை ஒவ்வாறு மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை போட்டது விசை இப்ப நீங்க இதால போற ஒரு நீர் மூலக்கூறை எடுத்துக்கொண்டா இந்த நீர் மூலக்கூறு தங்கறதுக்குள்ள இணைஞ்சுதான் போகும் அப்போ இதுக்கு பிணை விசை தேவை அதே நீர் மூலக்கூறு இந்த இருக்கிற கால்கான சுவரோட டச் பண்ணி அதை நினைச்சு கொண்டு தான் மேலே போகும் அது ஈரமாக தான் இருக்கு அப்போ இந்த விசையை பேர்னா பட்ட பண்பு விசை இதில் ரெண்டில் ஒன்று இல்லாட்டியும் இந்த நீர் மிரடல் மெயின்டைன் பண்ண இல்லாது சில நேரம் அப்படி உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்போ இந்த ரெண்டு விசையை பேர்ந்தால் தான் தாவரங்களில் நீர்ல மேல் நோக்கிய கொண்டு செல்லுகை குதவும் அல்லது உரியத்தினோட கொண்டு செல்லுகை குதவும் அப்போ முதலாவது ரெண்டாவது விட சரி கொண்டு செல்லுறது தான் வரப்போகுது அடுத்தது மேற்பரப்பில் விசை இதுவும் வந்து பிணை விசையில் இன்னொரு வடிவமாக காணப்படும் இதால் கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டால் நீர்ச்சறுக்கியல் போன்ற பூச்சிகள் நீரண்ட மேற்பரப்பில் நடந்து திரியறதுக்கு அதில் இடப்பெயர்ச்சிக்கு அதில் உணவு பெறுறதுக்கு அல்லது இறைகோவிலிருந்து பாதுகாக்கிறது ஓடுமே அதுக்கெல்லாம் உதவும் அடுத்தது உயர் தன்னோக்க கொள்ளளவு இதுக்கு என்ன சொல்கிறோம் நீர்நிலைகள் வந்து வெப்பநிலையை மாறாம் பண்ணுற அல்லது அகவப்ப விலங்குகள் விலங்குகள் நம்ம ரெண்டு சொல்ல வேணா அகவப்ப விலங்குகள் புறவப்ப விலங்குகள் அகவப்ப விலங்குகள் சொல்ல வந்து உடல் வெப்பநிலையை தொடர்ந்து ஒரு ஒரு நியமத்தில் மாறாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம வந்து 37 பாலிசியில் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அப்போ நம்மளை வந்து அகவப்ப விலங்குகள் இதே மாதிரி ஆவேசுகளும் வரும் இப்போ மமேலியாக்களும் ஆவேசுகளும் வந்து அகவப்ப விலங்குகள் மற்ற எல்லா அங்கேயும் பொதுவாக புறவப்ப விலங்குகள் இப்போ அம்ஃபிபியா அதுபோல் ரெப்டீரியா அதுபோல் ஆஸ்டீசியஸ் கொண்டிசியஸ் இது எந்த சூழலை வாழ்ந்ததோ எங்கே இடம்பெயர்ந்து போகுதோ அந்த சூழலில் என்ன வெப்பநிலைகள் அதை எடுத்துக்கணும் இப்போ தானே சொல்லுமே ஆஸ்டீசியஸ் ஒரு மீனோண்டு இந்த சமுத்திரத்திலேருந்து பசிபிக் சமுத்திரத்தில் போகணுன்னு வச்சுக்கணும் இந்த சமுத்திரம் சரியான ஹீட் ஹீட்னா நார்மலாக ஹீட் பசிபிக் சமுத்திரத்தில் சரியான கூல் -3 இருக்கு அப்போது இவர் என்ன செய்வார் தன்னோட உடல் வெப்பநிலையை -3 மாற்றிக்கொள்ளும் எங்களுக்கு மாற்றலாம் நம்ம எங்கே போனாலும் உலகத்தில் இந்த 37 மாதத்தையும் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் குறைய வேண்டாலும் ப்ராப்ளம் ஒன்றான பிரச்சனை